உங்களுடைய வேண்டுதல்கள் உடனடியா பலிக்கணும் அப்படின்னா அதுக்கான சிறப்பான பரிகாரங்கள் நம்மளுடைய சாஸ்திரத்துல சொல்லப்பட்டிருக்கு. உங்களுடைய நீண்ட நாள் வேண்டுதல்கள் நிறைவேறாம இருக்கா, இறைவனை நினைச்சு இந்த வழிபாட்டை நம்பிக்கையோட செஞ்சு பாருங்க. நிச்சயமா நல்ல பலன் பெற முடியும். உங்களுடைய வேண்டுதல் நியாயமான வேண்டுதலா இருக்கணும். நீங்க வைக்கிற கோரிக்கை உங்களுக்கு தகுந்த கோரிக்கையா இருக்கணும். அதாவது சாதாரணமா நீங்க மிடில் கிளாஸ் வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருப்பீங்க. படிப்படியான முன்னேற்றத்தை எதிர்பார்த்து வேண்டுதல் வைக்கிறது சரியான முறை. அப்படி இல்லாம எடுத்த எடுப்புலயே உங்களுக்கு கோடி ரூபாய் கிடைக்கணும் அப்படின்னா இந்த பரிகாரத்தை பிரயோகப்படுத்தி பார்க்க கூடாது. நிச்சயமா இது பலிக்காது. நியாயமா உங்களுக்கு கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைக்காம இருக்கிற பட்சத்துல அதுக்கான விண்ணப்பத்தை இறைவன் கிட்ட நீங்க போட போறீங்க, அவ்வளவுதான். இந்த பரிகாரத்தை ஹனுமனை வேண்டிதான் செய்ய போறோம். வெற்றிக்கு உரிதான பொருள் வெற்றிலை. இந்த வெற்றிலையும் பரிகாரத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. இந்த பரிகாரத்தை பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்யறது உடனடி பலனை பெற்றுக் கொடுக்கும். பிரம்ம முகூர்த்த நேரத்துல செய்ய முடியாதவங்க, அதாவது காலையில 4 மணியிலிருந்து 5 மணிக்குள்ள இந்த பரிகாரத்தை செய்ய முடியாதவங்க, காலையில 5 மணியிலிருந்து 6:45 மணிக்குள்ள, அதாவது சூரியன் உதயம் ஆகிறதுக்கு முன்னாடியே இதை செஞ்சிருங்க. பூஜைக்கு முன்னாடி உங்க வீட்டு பூஜை அறையில இருக்கிற படங்களுக்கு பூக்களால அலங்காரம் செஞ்சு வச்சு நெய் தீபம் அப்படி இல்லைன்னா நல்லெண்ணெய் தீபத்தை ஏற்றி வைங்க. அதுக்கப்புறமா ஒரு தாம்பூல தட்டை எடுத்து வச்சுக்கோங்க. அந்த தட்டுல காம்பும் முனையும் உடையாத 9 வெற்றிலைகளை அடக்கி வச்சுக்கோங்க. உங்களுடைய கோரிக்கை எதுவா இருந்தாலும் அத அந்த வெற்றிலையில உங்களுடைய மோதிர விரலால எழுதணும். இதையும் கையில தொட்டு எழுதணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. நீங்க எழுதுற எழுத்து கண்ணுக்கு தெரிய போறதும் கிடையாது, ஆனா கடவுளுக்கு தெரியும். வெறும் மோதிர விரலால இந்த வெற்றிலைக்கு மேல கோரிக்கையை எழுதுங்க, அவ்வளவுதான். எடுத்து காட்டா கடன் தீரணும், நல்ல வேலை கிடைக்கணும், சேமிப்பு உயரணும், தடைப்பட்டுக்கிட்டே வர திருமணம் நடக்கணும், குழந்தை பேரு கிடைக்கணும் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு கோரிக்கையா இருந்தாலும் ஒவ்வொரு வெற்றிலையிலையும் ஒரு முறை எழுதினா போதும். 9 வெற்றிலைகள்ல மொத்தமா 9 முறை எழுதணும் அப்படிங்கறது முக்கியமான ஒரு விஷயம். இந்த 9 வெற்றிலைகளை எழுதி முடிச்சிட்டு 9 வெற்றிலைகளையும் சுருட்டி மாலையா கட்டி முடிஞ்சா அந்த மாலைய ஆஞ்சநேயருக்கு அணிவிக்கலாம். முடியாதவங்க அன்னைக்கு நைட்டு பூஜை அறையிலேயே வச்சுட்டு ஹனுமனை நினைச்சு நல்ல பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு மறுநாள் ஏதாவது ஒரு கோவிலுடைய மரத்துல கொண்டு போய் அந்த மாலையை மாட்டிடலாம். 9 நாட்களுக்கும் 9 புதிய வெற்றிலைகளை நீங்க வாங்கணும். முந்தைய நாள் எழுதிய வெற்றிலையில அடுத்த நாள் அப்படியே எழுதக்கூடாது. 9 நாட்கள் இதே மாதிரி உங்களுடைய கோரிக்கைகளை வெற்றிலையில நம்பிக்கையோட எழுதிட்டு வர பட்சத்துல நிச்சயமா உங்களுடைய வேண்டுதல்கள் நிறைவேறும் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமுமே கிடையாது அப்படிங்கிற கருத்தை முன் வச்சு இந்த பதிவை நாம நிறைவு செஞ்சுக்கலாம்.